அவர்கள் எங்களை புதைக்க முயல்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது நாங்கள் விதைகள் என்று. இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு சோசியல் மீடியாவில், குறிப்பாக இலங்கையில் ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸ். இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா, இலங்கையினுடைய அடுத்த பிரசிடெண்டே அவர் தான். இலங்கை இப்படி ஒரு தேர்தலை சந்தித்ததே கிடையாது. மூன்று முக்கியமான வேட்பாளர்கள், தமிழ் தேசியத்துக்காக, தமிழுக்காக ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வேட்பாளர், அது இல்லாமல் துரோகி இனத்தை சார்ந்த இன்னொரு வேட்பாளர், பல முனைகள் போட்டி, யாருமே 50% ஓட்டுகள் அப்படிங்கிறத வாங்கலை. யார் அடுத்த பிரசிடெண்ட், பல கன்ஃபியூஷன், பல எதிர்பார்ப்புகள், பல ஏமாற்றங்கள். இதற்கு நடுவில் இலங்கையினுடைய அடுத்த அதிபர் யார் அப்படிங்கிற அந்த முடிவு வெளியாகியிருக்கிறது. இலங்கைக்கு அடுத்த 12 மாதங்களும், இப்போ புதியதாக வந்திருக்கக்கூடிய அதிபருக்கும் அடுத்த 12 மாதங்களும் ரொம்ப முக்கியமான தருணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய காரணங்கள் என்ன, இலங்கையில் நடந்த அந்த தேர்தல் என்ன முடிவுகள் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ திசநாயகே அவர்கள், விக்ரமசிங்கே அவர்கள் மற்றும் சஜித் பிரேமதாசா அவர்கள், இந்த மூணு வேட்பாளரில் முதல் வேட்பாளராக இப்போது அதிபராக மாறியிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுரா குமாரா திசநாயகே அப்படிங்கிறவர் தான். இந்த குமாரா திசநாயகே அப்படின்னு சொல்லும்போது மார்க்சிஸ்ட் அந்த கொள்கையுடன் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேட்பாளர். ஸோ இந்த குமாரா திசநாயகே அப்படிங்கிறவர் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் முதல்கட்ட வாக்குகள் எண்ணும் போதே இவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறதுல நிறைய நபர்கள், நிறைய வேட்பாளர்கள் இருந்தாங்க. வாக்குகளை செலுத்துவதற்கும் வேட்பாளர்கள் அப்படிங்கிறதுக்கான பட்டியலும் மிகப்பெரிய அளவில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 38 வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் 5 வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. அதில் நம்ம முன்னாடி பார்த்த அந்த 3 வேட்பாளர்கள், அது கூடவே பொது தமிழ் சமூகத்துக்கான ஒரு வேட்பாளர், அவருடைய பெயர் பாக்கியசெல்வம் அரியந்திரன் அப்படிங்கிறவர் தான். ஸோ பாக்கியசெல்வம் அரியந்திரன் அப்படிங்கிறவர் 5வது இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ 4வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நாட்டை விட்டே ஒருத்தர் ஓர்னார் பார்த்தீங்களா, ராஜபக்சே அவர்கள். ராஜபக்சேக்கு ஒரு மகன் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் தாங்க நமல் ராஜபக்சே. இந்த நமல் ராஜபக்சே இலங்கையே என்னுடையதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ராஜபக்சேனுடைய அந்த மகன் நமல் ராஜபக்சே வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுகளுடைய ஒட்டுமொத்தமான எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா, வெறும் 2.5%. தமிழுக்கு இலங்கையில் இடமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் பொது தமிழ் சமூகத்துக்கான ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லி வந்து களமிறங்கப்பட்டு அத்தனை தமிழ் மக்களும் அங்கு ஒன்றிணைந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளும், அதற்கு மத்தியில் 5வது இடம் பிடித்திருக்கக்கூடிய அரியந்திரன் அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 1.7%, மிகப்பெரிய அளவில் வெற்றி தான். இதை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டாடலாம். அதற்கான காரணத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இலங்கையினுடைய தேர்தல் நம்ம ஒரு தேர்தல் மாதிரி, இந்திய தேர்தல் மாதிரி கிடையாது. 50% ஓட்டுகள் வாங்கவில்லை என்றால் 2வது கட்ட எண்ணிக்கை அப்படிங்கிறது போகுமா. இந்த 2வது கட்ட எண்ணிக்கை அப்படிங்கிறது செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி முதல் சாய்ஸில் ஒரு நபர், செகண்ட் சாய்ஸில் இவர், 3வது சாய்ஸில் இவர் அப்படின்னு சொல்லி அங்கே ஓட்டுகள் போட முடியும். அப்போ இந்த செகண்ட் சாய்ஸ் மற்றும் தேர்ட் சாய்ஸில் அதிகப்படியான மனிதர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், கியூமுலேட்டிவாக யார் இதில் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸில் யாருக்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கிறது, இதை பொறுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதன் அடிப்படையில் தான் இப்போ திசநாயகே அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளோ நாள் ஊழல், மிகப்பெரிய அளவில் அழிச்சாட்டியம், இல்லாட்டி ஒரு குடும்பத்தின் கையில் சிக்கிய ஒட்டுமொத்தமான ஒரு சமுதாயமாக பார்க்கப்பட்ட இலங்கை இப்போது புதிதாக அதனுடைய சுவாசத்தை மீட்டிருக்கிறது. இந்த திசநாயகே அவர்கள் கடந்த ஒரு எலெக்ஷன், 2019 எலெக்ஷனில் எத்தனை வாக்குகள் வாங்கியிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கிட்டத்தட்ட 3.16% தான். 3.16% வாக்குகளை வாங்கின திசநாயகே அவர்கள் இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 44% ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார். பெரிய ஒரு மாற்றம் தானே. ஸோ திசநாயகே அவர்கள் ஏதாவது நல்லது செய்வார் இலங்கைக்கு, இவ்வளோ நாள் ஆண்ட கட்சிகள், ஆட்சி செய்வதற்கான எதிர்கட்சிகள், இவங்க யாருமே வேண்டாம், புதுசாக ஒரு நபரை நமக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இலங்கை மக்கள் இப்போ திசநாயகே அவர்களை அவங்களுடைய அதிபராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது என்ன புதுசு, ஏன் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எதுவும் சரியாக செய்யலையா, இல்லை அதுக்கு எதிர்கட்சியாக இருந்த சஜித் பிரேமதாசா அவர்கள் எதுவும் செய்யலையா அப்படிங்கிற கேள்வி வரலாம். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2022 ராஜபக்சே அவர்கள் எங்கே ஓடுறாரு, நாட்டை விட்டு வெளியில் ஓடுறாரு. இதுக்கு மேலே இருந்தால் மக்கள் அடிச்சுப்பிடுவாங்க, கொண்டுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாட்டை விட்டு வெளியேறாங்க. அவங்களுடைய குடும்பமே கிடைக்கிற கையில் காசெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அப்படியே ஒரு ஹெலிகாப்டர்லாம் தப்பிச்சு ஓடுற அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வெளியானது.
ஸோ ராஜபக்சே குடும்பம் வெளியானது அப்படின்னு சொல்கிறத விட இலங்கையினுடைய துயரம் நாளுக்கு நாள் அதிகமானது அப்படின்னு சொல்லலாம். எது பார்த்தாலும் மணிக்கணக்கில் கியூ நிற்கணும், பெரிய அளவில் விலையேற்றம் அப்படிங்கிறதும், அங்கே மக்கள் பாவிப்பதற்காக எந்த விதமான பொருளும் கிடையாது, இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அக்ரிகல்ச்சரில் விவசாயத்தில் பெரிய அளவில் ஏமாற்றம், அங்கேயும் மக்களுக்கு விவசாயிகளுக்கு பெரிய அளவில் கொடுமை. இதெல்லாம் தாண்டி விவசாயிகளை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொதுஜனத்தையும் அமைதிப்படுத்த வேண்டும், இலங்கையையும் வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிற முக்கியமான பொறுப்பில் வருவர் தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அவர் வாராரு, அவரை நம்பி IMF கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய IMF என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சில பாலிசிஸில் நீ கொஞ்சம் சேஞ்சஸை கொண்டு வரணும், குறிப்பாக இந்த எலக்ட்ரிசிட்டி சப்சிடிஸ் அப்படின்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கள அந்த சப்சிடிஸ் எல்லாமே கட் பண்ணணும், வேல்யூ ஆடட் டேக்ஸ் வேட் அப்படிங்கிறத 2 மடங்காக உயர்த்த வேண்டும், இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவித்தா என்றால் நான் இப்போதைக்கு உனக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன், ஒரு 24 மாதத்துக்கான ஃபண்ட் அப்படின்னு சொல்லி தான் IMF யாருக்கு லோன் கொடுக்குறாங்க, இலங்கைக்கு லோன் கொடுக்குறாங்க. ஏன்னா இலங்கையினுடைய அந்நிய செலவாணி அப்படிங்கிறது எல்லாமே கையில் இல்லாமல் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டே இருக்குது. சரி, இலங்கைக்கு இவ்வளோ பெரிய கடன் வந்ததற்கான காரணம் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான். என்னப்பா ஒரு நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்தால் எப்படி அவங்க அந்த நாடு திவால் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் நடந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே ரெவன்யூ அப்படிங்கிறது வராமல் ஜஸ்ட் எல்லாமே செலவுகள் மட்டும்தான் இருந்துச்சு. வரவு வராமல் செலவுகள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அட்டர் ஃபெயிலியராக தான் இருக்கும். அதே மாதிரியான ஒரு அட்டர் ஃபெயிலியர் தான் இலங்கையினுடைய சில முயற்சிகள். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது சீனாவிடம் இருந்து வாங்கிய கடனும் உலக வங்கியிடம் இருந்தும் IMF இருந்தும் வாங்கிய கடன் அப்படின்னு சொல்லி இந்தியா சீனா போன்ற நாடுகள் ஒட்டுமொத்தமான கடனுடைய வட்டி அப்படின்லாம் சொல்லி இலங்கைக்கு அவங்களுடைய GDP-யோட அதிகமாக கடன் கொடுக்க வேண்டிய நிலைமையில் தள்ளப்பட்டார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இதெல்லாம் சரிப்படுத்தி வந்தாலும் 2024 தேர்தல் அப்படிங்கிறது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. வெறும் 20-22% ஓட்டுகள் மட்டும்தான் கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. காரணம் இருக்குது, அவர் வந்த வழித்தோன்றல் அப்படி, அந்த பார்ட்டி அப்படி. ராஜபக்சே, நமல் ராஜபக்சே அப்படின்னு சொல்லும்போது ராஜபக்சே குடும்பத்துக்கு எதிராக இலங்கை மக்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள் அப்படிங்கிறது இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ராஜபக்சேனுடைய மகன் நமல் ராஜபக்சே எவ்வளவு பெரிய கெத்தா, எத்தனை ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஏதோ இலங்கை அவங்க அப்பன் வீட்டு சொத்து மாதிரி பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு பாருங்கள், துண்டகானும் துணியக்கானும் மக்கள் ஓட விட்டுருக்காங்க. ஆனாலும் திசைநாயகே அவர்கள் வெற்றி பெற்ற நிலையில் நிறைய பேர் இப்போ அவருக்கு வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய அரசியல் கட்சி பிரமுகர்கள் திசைநாயகே அவர்களுடைய அந்த கட்சி ப்ளஸ் அவங்களுடைய அந்த கூட்டு கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இலங்கைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரச்சனை, இலங்கையினுடைய இந்த தேர்தல் முடிவுகளை இலங்கை மட்டும் எதிர்பார்க்கவில்லை. 3 நாடுகள், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சீனா, இன்னொன்று இந்தியா, 3 நாடுகள் இந்த தேர்தலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். யார் அதிபராக வந்தாலும் அவங்க கூட வேலை செய்வதற்கு எங்களுடைய 3 நாடுகளும் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி 1, 2, 3 நாடுகள் மாற்றி சொல்லிக்கிட்டாலும் இங்கே அதிபராக வரக்கூடிய நபர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க, அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க கொடுத்த கடன் என்னவாக போகுது அப்படிங்கிறது தான் இப்போது சீனா மற்றும் இந்தியாவினுடைய கவலையாக இருக்கும். சீனாவுக்கு ஆதரவாக திசைநாயகே அவர்கள் செல்வார்களா? ஏன்னா அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறதுனால சீனாவினுடைய கை ஓங்குமா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி சீனாவுக்கு உதவி செய்ததன் பெயரில் தான் இந்த ராஜபக்சே குடும்பமும் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த கட்சியினுடைய சில தவறான கொள்கை தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களையும் இப்போது விரட்டி அடித்திருக்கிறது. இன்னைக்கு செய்தி வந்திருக்க ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மற்றும் அவங்களுடைய மனைவியார் முக்கியமான அலுவலகத்திலிருந்துலாம் வெளியேறிவிட்டார்கள், அவர்களுடைய கோப்புகள் எல்லாமே நீக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. ஸோ திசைநாயகே அவர்கள் சீனாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் அடுத்த எலெக்ஷன் என்னவா இருக்கும்? கடந்த முறை 3% ஓட்டு, இந்த முறை 44% ஓட்டு. தமிழ் மக்களுக்கான பொது கேண்டிடேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு கிட்டத்தட்ட 1.7% ஓட்டு, அடுத்ததாக ஒரு 30% ஓட்டுகளாக வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் எல்லாமே காத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இப்போ இலங்கையில் அதிகமாக டெவலப் ஆகவே இல்லை. ஏன்னா ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செலவினங்களை குறைப்பதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்குமான அந்த அரசாங்கத்தை தான் நடத்திட்டு வந்தார். ஸோ இனியும் டூரிசத்தை அதிகப்படுத்த வேண்டும், விவசாயத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னா இலங்கையினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி ஆகணும். அது கூடவே IMF இன்னும் பல நாடுகள் கொடுத்த அந்த கடன்கள், அந்த கடனுக்கான வட்டியை இலங்கை மீண்டும் செலுத்துவதற்கு தயாராக வேண்டும். அது கூடவே இப்போ 44% ஓட்டுகள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்கட்சிகள், எதிர்கட்சிக்கு அடுத்ததாக எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்ல பல கட்சிகளை தாங்கி அவர்களையும் தாண்டி இலங்கையினுடைய வளர்ச்சிக்காக இந்த திசைநாயகே அவர்கள் போராட வேண்டியதாக இருக்கும். அடுத்த 12 மாதங்கள் இலங்கைக்கு மிகப்பெரிய சிக்கல் நிறைந்த மாதங்களாக இருக்கப் போகின்றன. திசைநாயகே அவர்கள் இதில் வெற்றி பெற்று
இலங்கையை மறுபடியும் நல்ல இலங்கையாக, நல்ல எல்லோருக்கும் பொதுவான இலங்கையாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதும், அதில் கூடுதலாக பாதிக்கப்பட்ட நபர்களுடைய உறவுகள் அவங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற தாழ்மையான வேண்டுகோளையும் விடுத்துக்கொள்வோம். தமிழ் பக்ஷம் சார்பாகவும், டிபி ட்ரூப்ஸினுடைய சார்பாகவும், இப்போ இலங்கையினுடைய புதிய அதிபராக பதவியேற்கப் போகும் திசைநாயகே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இலங்கையினுடைய அடுத்த கட்டம் என்ன, அடுத்ததாக இந்த அரசாங்கம் என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.